செய்யப்படவில்லை என்பதற்கான ஒரு விளக்கமும் தமிழக அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை. இது குறித்து பேசியிருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இதற்கான கருத்துக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சரோடு பேசி இறுதியான முடிவு என்பது எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெருந்தொற்று காலம் என்றாலும் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்களில் இந்த முடிவு என்பது ஒரு பெரும் விஷயமாக பேசப்பட்டு வருகிறது. இதனை அரங்கில் நாம் விவாதிப்பதற்காக நம்மோடு கல்வி ஆலோசகர் திரு ஜெயப்பிரகாஷ் காந்தி இணைந்திருக்கிறார். இது குறித்து மேலும் தன்னுடைய அனுபவ பகிர்வாக பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரும் தேர்வுத்துறை இயக்குநராகவும் இருந்த தேவராஜன் விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார். அவரோடு பேசலாம் இணைந்த பிறகு. தற்போது ஜெயப்பிரகாஷ் காந்தி, அரசினுடைய இந்த முடிவு ஒரு சாதகமான சூழலை பள்ளிக்கல்வித்துறையில ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, இது வந்து ஒரு சீர்திருத்த மாற்றம் தான். எந்த ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னா சேஞ்சஸ் கொண்டு வரணும். அதுல வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சில விஷயங்கள் வந்து ஒரு அரசியல் சார்ந்த சில முடிவுகளும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப வந்து கேட்கலாம், ஏன் ரெண்டு எஜுகேஷன் செக்ரட்டரி வேணுமா ஒருத்தர் வந்து அப்படின்னா? கண்டிப்பா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இருக்கிற ஸ்டாப் சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் செக்ரட்டரி வந்து வில் பி டெஃபினெட்லி வில் பி பிஸி வித் ஃபியூ டிசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பற்றி ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அதுக்கு ஆய்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அடுத்தது நீட் பற்றியான ஒரு அரசியல் ரீதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருடைய வேலைகள் பளுகள் வந்து கொஞ்சம் குறையறதுக்காக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இருந்து மேற்பார்வை மற்ற சிஸ்டமும் கொண்டு வரதுக்கு தப்பு கிடையாது. காரணம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஏன் ஸ்கூல் விட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனே வந்து இஸ் லெட் பை அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஒரு தொழில்நுட்ப கல்வி உடைய கூடமே வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பண்ணும்போது ஏன் வந்து வந்து கல்வித்துறையை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் லீட் பண்ணக்கூடாது? அடுத்தது ஒன்று இன்னொரு விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து டைரக்டர் லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து புரோட்டோகால் இருக்கு. ஒரு நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு மினிஸ்டரோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ வந்து போய் பார்த்து நின்று பண்ணணும் அப்படிங்கிறது புரோட்டோகால் வந்து ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. பட் அதே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா குவிக்காக மீட் பண்ண முடியும், குவிக்கான டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அந்த அந்த விஷயத்துல வந்து ஒரு சீர்திருத்தம், அதாவது டு மேக் டிசிஷன் குவிக்கர் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு சீர்திருத்தத்துக்காக தான் எடுத்திருக்காங்க நான் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தோன்றது. அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து பேசுறதுக்கான அந்த கேப் இருக்கும். ஆனா இப்ப கமிஷனர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கும் போது அது இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தானே செக்ரட்டரி இருக்காரு. இப்போ டைரக்டர் வந்து ஒரு விஷயத்த வந்து செக்ரட்டரிட்ட கன்வே பண்ணும் போது அவர் சீஃப் மினிஸ்டர்டையோ அல்லது துறை சார்ந்த அமைச்சர்டையோ கன்வே பண்ற ஒரு சூழல் இருக்குதானே செஞ்சது இவ்வளவு ஆண்டுகளா? இல்ல, அது இருக்கு, உண்மைதான். பட் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற இப்ப வந்து தி லார்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் தேர். இப்ப ஒரு டைரக்டர் மட்டும் கிடையாது, ஒரு சீஃப் டைரக்டர் இருக்காங்க. அது தவிர வந்து எக்ஸாமினேஷனுக்கு ஒரு டைரக்டர், சர்வசக்தி அபியானுக்கு ஒரு டைரக்டர், டெக்ஸ்ட் புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு, பிரைமரி எஜுகேஷனுக்கு, மெட்ரிக், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பாக்குறதுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் வந்து ஒரு வர்க் டிவைட் பண்ணி கொஞ்சம் அவங்களுடைய சுமைகள் கொஞ்சம் குறையறதுக்காக தான் பண்றது. டு டேக் ஈஸி டிசிஷன் ஆல்சோ மற்ற மாநிலத்திலும் இந்த மாதிரி இருக்கு. அதனால வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கூடாது. நான் என்ன சொல்றேன், எந்த ஒரு மாற்றத்தை வந்து வரவேற்கலாம். ஒரு ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா திரும்பி கொண்டு வரலாம், தப்பே கிடையாது. அப்போ ஒரு சீர்திருத்தம் வேணும். ஏன்னா இப்போ பழங்காலத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம், இது வந்து கண் கூட என்னுடைய அனுபவத்திலேயே நான் பார்த்துருக்கேன். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு அஞ்சு டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே லெவலில் இருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருப்பாங்க, ஒருத்தர் வந்து டெக்ஸ்ட் புக்கு, ஒருத்தர் வந்து எக்ஸாமினேஷன் இருப்போம். ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இவங்க அங்கே போயிடுவாங்க, அவங்க இங்கே போயிடுவாங்க. அப்போது அவங்கக்குள்ளார ஐ வில் நாட் சே தெர் வில் பி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். கொஞ்சம் அந்த ஈகோ ஸ்டீக் அந்த இதெல்லாம் இருக்குதான், மனிதன் தானே எல்லாமே, மனிதன் நோன்பு தான் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது, ஒரு ஹெட் இருக்கிறது பெட்டர் அப்படின்னு பார்த்து தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சீர்திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒருங்கிணைப்புக்கு வந்து இந்த ஆணையர் பதவியாக இந்த இயக்குநர் பதவியை மாற்றியது உதவும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பள்ளிக்கல்வி இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய திரு தேவராஜன் நம்மோடு தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தேவராஜன் சார். இப்போ ஜெயப்பிரகாஷ் காந்தி சொன்னாரு, இப்போ ஒரே நிலையில பல்வேறு இயக்குநர்கள், உங்களுக்கே தெரியும், தொடக்க கல்வி இயக்குநர், தனியார் பள்ளிகள் இயக்குநர், இந்த மாதிரி வெவ்வேறு இயக்குநர், ஆர்எம்எஸ்ஏக்கு ஒரு இயக்குநர், இப்படி நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு இந்த ஆணையர் பதவி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இயக்குநர் பதவி வந்து ஒரு ஒருங்கிணைப்பாக இல்லாமல் இருந்ததா?
அதாவது முதல்ல வந்து அவருக்கு திரு காந்தி அவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், மொத்தத்தில் பள்ளிக்கல்வித்துறை பொறுத்தவரைக்கும் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா, அந்த காலத்தில் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றுலேருந்து அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு கடைசியாக ஸ்கூல் எஜுகேஷன் தனியாக பிரிஞ்சு, அந்த ஸ்கூல் எஜுகேஷன்லேயும் தொடக்கக்கல்வி தனியாக, ஸ்கூல் பள்ளிக்கல்வி தனியாக, தேர்வுத்துறை இப்படி எல்லாம் பல பிரிஞ்சது. அது வந்து காலத்தினுடைய கட்டாயம், வேலைப்பளனுடைய அதிக காரணங்களால். அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷனோட பணி வந்து உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர் நியமனம் மாறுதல் மற்றும் பள்ளி புதிய பள்ளிகள் திறக்கும் போது அதுக்கு பள்ளிகளுக்கு தேவையான கட்டட வசதிகள், தளவாட வசதிகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கல்வி அதாவது அலுவலராக இருக்காங்க இல்லைன்னா டிஓன்றது ஹெச்எம் ஹெட்மாஸ்டர்லேருந்து டிஓ போஸ்டிங், அந்த மாதிரி ப்ரொமோஷன் பேனல், டீச்சர்ஸோட ப்ரொமோஷன் பேனல், ஹெட்மாஸ்டர் அப்பாயின்மெண்ட் எல்லாமே அவர் பார்த்துட்டு இருந்தார். அதே போல் தொடக்கக்கல்வி பள்ளிகளை பொறுத்தவரை ஆசிரியர்கள் அவங்களுடைய பணிப்படன் பலாப்படன் இதெல்லாம் வந்து தொடக்கக்கல்வி இயக்குனர் பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் என்னென்னா அதே மாதிரி தேர்வு நடத்துறது தேர்வுத்துறையோட பணி, மெட்ரிக் பள்ளி இயக்குனர் வந்து தனியார் பள்ளிகளை பற்றி அதனுடைய நிர்வாகத்தை கவனித்து கொண்டு வந்தார். இதில் வந்து ஒவ்வொரு இயக்குனருக்கும் இடையில வந்து இதில் யாரும் சுப்பீரியராக டவுன் இது கிடையாது. ரெண்டாவது ஏன்னா ஒவ்வொரு இயக்கமும் தனித்தனியாக வந்து அவங்களுக்கு தேவையான இதுக்கு வந்து கருத்துறை அரசுக்கு அனுப்பி அரசுகிட்ட பெற்று அதுக்குரிய ஆணை பெற்று அந்த துறையை இது வரைக்கும் சிறப்பாக தான் நடந்துகிட்டு இருந்தது. இதில் இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து பொதுவாக வந்து இப்போ ஒருங்கிணைப்புங்கிற கேள்வி வருது இல்லையா, ஒருங்கிணைப்புக்கு வந்து செக்ரட்டரி இருக்கார். இப்போ உதாரணமாக ரெண்டாண்டுகளுக்கு முன்பு வந்து பள்ளிக்கல்வி இயக்குனர் அலுவலகத்திலேயே ஒரு கமிஷனர் போஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. ரெண்டு ஆண்டுகள் மேலே அந்த போஸ்ட் இருந்துக்குது. ஆனால் அந்த ரெண்டு ஆண்டுக்கு அந்த போஸ்ட் இருந்து போஸ்ட்டில் இருந்தவங்க இதுவரைக்கும் அவங்களுடைய ஈடுபாடு என்ன இருந்தது, அவங்களுடைய இது அவங்களால வந்து இப்போ இதுவரைக்கும் கல்வித்துறையில் என்ன மாற்றம் நிகழ்ந்துருக்கு அதை அவர் காந்தி சொன்னாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த இவரை கமிஷனர் போஸ்டிங்கை போடும்போது அவர் என்ன ஜிஓவில் போட்டிருந்தாங்கன்னா ஹீ வில் கோஆர்டினேட் வித் ஆல் தி டைரக்டரேட் அண்ட் ஹீ வில் சூப்பர்வைஸ் ஆல் தி ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ்னு போட்டிருந்தாங்க. ஸோ தட் மீன்ஸ் ஈஸ் ஜென்ரலி இஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஆல் தி டைரக்டர்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கு. ஒரு ரெப்ளிகேஷன் ஆஃப் வர்க், ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இரண்டு பேருக்கு பதிலாக இயக்குனருக்கு பதிலாக ஆணையராகவே மாற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை இப்போ வந்து பள்ளிக்கல்வி இயக்குனர் வந்து மற்ற டைரக்டர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் ஈஸ் ஈக்குவல் டு அதர் டைரக்டர்ஸ் தான். இன்றைக்கி மற்ற டைரக்டர் போய் பார்க்க முடியாதுன்னு சொன்னால் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் மேக்ஸிமம் ஈ கேன் கம்ப்ளைண்ட் டு செக்ரட்டரி எஜுகேஷன் தான். ஏன்னா இவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. நீங்கள் ஜிஓ பாருங்கள், பள்ளிக்கல்வி இயக்குனர் வந்து மற்ற இயக்குனரை வந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்றதுக்கோ அல்ல அவர் வந்து இது மாதிரி ஒரு ரிப்போர்ட் கேட்கறதுக்கோ அவர் அதிகாரமே கிடையாது. இப்போ நான் அரசு தேர்வுத்துறை இயக்குனர் இருந்தபோது நான் வந்து மற்ற இயக்குனரில் வந்து இது மாதிரி வந்து தேர்வு நடக்கும்போது உங்களுடைய கோஆப்ரேஷன் வேணும்னா நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் எங்களை கூப்பிட்ருக்கேன். என் ரூம் போடுவாங்க, எல்லோரும் இந்த மாதிரி தேர்வுகளுக்கு என்னென்ன செய்கிறோம் எல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதோட சரி. பட் நாங்கள் வந்து ஆணையாக போட முடியாது. நான் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தான் போடுவேன், லெட்டர்லேயே அப்படி தான் இருக்கும். அதனால் இவர் வந்து ஐஏஎஸ்கருக்காக வந்து இப்போ ஏதோ மற்ற டைரக்டர்லாம் போய் உடனே